ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க. நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. கடைசி 2 டேஸ் அப்டேட். இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் வந்துட்டு நவமூலிகை யாகத்துக்கு டைம் இருக்குது. ஸோ இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு பெயர்கள் கொடுக்கணும்னா பேர், ராசி, நட்சத்திரம், அந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் சொன்னால் போதும். ரொம்ப லென்த்தி மெசேஜ், பர்சனல் விஷயங்கள்லாம் இதில் சொல்லக்கூடாது. பர்டிகுலர் அந்த விஷயம் எதுக்காக வேணும், இது நீங்கள் பண்ணணுமோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு சகோதரி நவமூலிகை யாகத்தினால பயனடைஞ்ச அவங்களோட அனுபவங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம அடுத்த விஷயங்களுக்குள்ளே போகலாங்க. இதில் இருக்க நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த நம்பருக்கு கால்ஸ் பண்ணாதீங்க. நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அதை பற்றின விவரம் உங்களுக்கு அனுப்புகிறேன். புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி நவமூலிகை ஆகினாலும் பயனடைஞ்ச தங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம மிராக்கல் டைம் வந்து போயிடலாங்க. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பஞ்சமி வந்துட்டு நாளைக்கும் இருக்குது, நாளானைக்கும் இருக்குங்க. 17ஆம் தேதியும் இருக்குது, 18ஆம் தேதியும் இருக்குது. இது பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா பல பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க, அக்கா 18ஆம் தேதிங்கிறீங்க, 17ஆம் தேதி பஞ்சமின்னு ஒரு சில இதிலலாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. இது வந்து 17ஆம் தேதியும் இருக்குது, 18ஆம் தேதியும் இருக்குங்க. இரண்டு நாளும் வந்து இருக்குது. ஒரு ஒரு கேலண்டரில் ஒரு ஒரு மாதிரியான டேட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. நான் தான் சொன்னேன், ஃபாரின்லலாம் வந்து 16ஆம் தேதி பஞ்சமின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான மாற்றங்கள் இருக்குது. 17ஆம் தேதியும் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 17ஆம் தேதியும் இருக்குது, 18ஆம் தேதி இரண்டு நாட்களுமே வந்து பஞ்சமி இருக்குது. ஸோ இரண்டு நாட்களில் நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். அதை பற்றி ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பஞ்சமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறை நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாங்க. ராஜி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ஒரு குட் நியூஸ் சிஸ்டர், போன மாதம் நான் யாகத்துக்கு கொடுத்தேன், நல்லபடியாக அந்த அம்மா நான் ரெண்டு காரியத்துக்காக கொடுத்தேன். அம்மா எனக்கு ஒரு காரியம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அந்த சாட்சியாக நான் இருக்கிற விரும்புகிறேன் ராஜி சிஸ்டர். இது எங்களுக்கு ரொம்ப நாளாக பட்டா வராத இருந்தது, வீட்டு பிரச்சனையில் பட்டா ரொம்ப கஷ்டப்பட்டோம். மோதன் ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கடவுள் அம்மாவோட அருளால் எங்களுக்கு அந்த யாகம் கொடுத்த உடனே எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் கையில் ஒரிஜினல் பட்டாவே கையில் கிடச்சிது. அந்த அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான், நீங்கள் பண்ண ப்ரேயரு, அந்த ஐயாவோட பிளெஸ்ஸிங்ஸு எல்லாமே சிஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. அது முடிஞ்சதுக்கு இது ரொம்ப சந்தோஷம், அளவுக்கு மீறி சந்தோஷம். எங்கள் குடும்பமே ஒரு சந்தோஷம், எங்கள் குடும்பமே உங்கள் வாராய்க்கு பக்தராக ஆயிட்டாங்க சிஸ்டர். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அதிசயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கிட்டே 3 பஞ்சமிக்கு நான் ஒரு பொழுது இருந்தேன், 4வது பஞ்சமிக்கு எனக்கு அம்மா பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் யாகம் போன மாதம் கொடுத்த உடனே எனக்கு இது நல்ல செய்தி வந்துச்சு சிஸ்டர். இது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது கொஞ்சம் நான் ஒரு அதிசயம், ரொம்ப பெரிய அதிசயம் நடந்திருக்கு சிஸ்டர். இது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்கள் மூலியமாக தான் எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. காட் பிளெஸ் யூ ஆல்சோ அண்ட் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். அந்த சகோதரி சொன்னதை கேட்டிருப்பீங்க. இவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க, இவங்க ஒரு டாக்டர். இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம மனசுக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இன்றைக்கி ஒரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ்வலாகவே வந்து வராகி அம்மனுக்கு பிரசாதம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் வைப்பாங்களாம். டெய்லியும் என்ன சாதம் வைக்கிறாங்களோ அது ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பாடு அம்மாவுக்கு வச்சுருவாங்களாம். அந்த சாதம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிடுச்சு. அது காஞ்சு அதில் அப்படியே வராகியோட உருவம் அப்படியே அந்த வராக ரூபத்தை கொண்டு வந்து 2 கண்களோட ரொம்ப அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதை அந்த அம்மா வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. டெய்லி நான் சாப்பாடு வைப்பேம்மா, எனக்கு அந்த சாப்பாடு நல்லா காஞ்சு போய் இருந்துச்சு, நான் அதை தூரக்கூட எடுத்து காஞ்சு போயிடுச்சுன்னு எடுத்து அவங்க போட்டாங்க. திடீர்னு அந்த சாப்பாடு அதை பார்க்கும்போது பார்த்தா அதில் அம்மாவோட முகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இது நீங்களே பாருங்கன்னு அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. அதை நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அழகாக விளக்குக்குள்ளேருந்து அழகாக எட்டி பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக வராகியோட முகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க. இது இரண்டையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. பாருங்கள், இதுதான் அந்த சாதம் வந்து அப்படியே காஞ்சு போய் சைடெல்லாம் காஞ்சு போயிருக்கு. சென்டரில் மட்டும் கருப்பாக அந்த உருவத்தை கொண்டாந்து எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்கள். கண், அந்த மூக்கு, வாயெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது. இதை அந்த அம்மா வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. பாருங்கம்மா, எங்கள் வீட்டில் அம்மா எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கண்களுக்கும் தெரியுதாங்கிறது ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் சந்தோஷத்தை சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், இது வந்து விளக்குக்குள்ளே அப்படியே அழகாக உள்ளேருந்து எட்டி பார்த்தா ஒரு ஆள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த 2 கண், மூக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. உங்கள் கண்களுக்கும் தெரியுதாங்கிறது ஒரு லைக் பண்ணிட்டு கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி சொல்ல போகிற இந்த பரிகார முறைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். வாழை இலைங்க, முழு வாழை இலை இருக்கு இல்லைங்களா, தலைவாழை இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முழு வாழை இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வாழைப்பூ வேணும்,
அப்புறம் விளக்கு அகல் விளக்கு வந்து வேணும் சரிங்களா இது மூன்று பொருட்கள் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எப்பவுமே வாழை இலையில நம்ம விளக்கு வைக்கிறது எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பி தான் வைப்போம் அந்த பச்சரிசி நிறச்சி அது எப்பவும் போல் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த முறை வந்துட்டு இரண்டு முறைகளாக செய்யலாம் அதாவது மாதத்தில் ஒரு வாட்டி செய்கிறனாலும் நம்ம செய்யலாம் தொடர்ந்து 21 நாட்கள் செய்கிறனாலும் செய்யலாம் அதாவது நம்மளோட பிரச்சனைகளை பொறுத்து இது வந்துட்டு எதுக்காக வேண்டி இந்த வாழைப்பூ தீபம் நம்ம போடுறோன்னா நிறைய பேர் வாழையடி வாழையாக நல்லா இருந்தாங்க எங்கள் குடும்பம் வந்து இப்படி ஆகி போயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக பரம்பரை பரம்பரையாக நல்லா இருந்தோம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்து நொடிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க சில பேர் வந்து நல்லா போயிட்டு இருந்து ப்ராப்ளம்லாம் ஆகிருக்கும் நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி அந்த தலைமுறை தலைமுறையாக வந்து அந்த பின்பற்றி வர அந்த விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் அவங்களோடது அதெல்லாம் திரும்ப கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ தீபத்தை வந்து போடலாம் இது நம்ம செஞ்சாலே வந்துட்டு நம்ம கேட்குற காரியம் வந்து நடக்குங்க என்ன நினச்சி இந்த வாழைப்பூ தீபத்தை நம்ம போடுறோமோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் ஏழு தலைமுறை சாபத்தையும் அதை நீக்கும் தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணம் வந்து செல்வ செழிப்போடு உங்களுக்கு இருக்கும் பண பற்றாக்குறையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழைப்பூ தீபத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இது எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்காகட்டும் கடன் பிரச்சனை தீர்றக்கு வரவேண்டிய பணம் வரக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு இந்த வாழைப்பூ தீபத்தை வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம் அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த தீபத்தை நம்ம வைக்கும் போது நல்ல ஒரு சிறப்பான பலன் வந்து கிடைக்குங்க இது வந்து நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய போகிறீங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஹோரை வந்து வரும் சுபஹோரைன்னு சொல்லிட்டு அதில் இருக்குங்க அதில் வந்துட்டு இப்போ வரப்போகிற சுக்கர ஹோரையில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து ஹோரை வந்து எப்படி பார்ப்போன்னா தமிழ் கேலண்டர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது நான் வந்து அதுதான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆப் எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு நான் காமிக்கிறதுல இமேஜ் காமிக்கிறேன் எனக்கு அந்த லிங்க் எடுக்க தெரில நீங்கள் வந்துட்டு அது ப்ளே ஸ்டோரில் போய் அந்த லிங்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க தமிழ் கேலண்டர் சொல்லிட்டு வரும் அதில் வந்துட்டு தின ஹோரை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் ஹோரை பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமுக்கெல்லாம் சுபஹோரைகள்லாம் இருக்குதுன்னு ஸ்டார் பண்ணி காமிச்சிருப்பாங்க அதில் சுக்கர ஹோரை வந்து எப்போ வருதுன்னு பார்த்து அந்த சுக்கர ஹோரை ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் வந்து இந்த தீபம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கொடுக்குங்க இது வந்து தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க 21 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த வெள்ளிக்கிழமை நாள் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து 21 நாட்கள் இந்த 21 நாட்களும் வந்துட்டு டெய்லியும் ஒரே ஒரு வாழைப்பூ நீங்கள் வச்சா போதும் ஒரே ஒரு தீபம் நீங்கள் வச்சா போதும் சரிங்களா வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி ஒரு வாழைப்பூ வச்சு ஒரே ஒரு தீபம் வச்சு தொடர்ந்து 21 நாட்கள் செய்யமானுச்சுன்னா ஒரு விளக்கு ஒரு வாழைப்பூ வச்சாலே போதுமானது சரிங்களா இதே வந்துட்டு எனக்கு தொடர்ந்து செய்ய முடியாது மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் செய்கிறீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏழு வாழைப்பூவு ஏழு விளக்கு வந்து நீங்கள் வைக்கணும் இது வந்துட்டு ஒரே ஒரு நாள் மாதத்திற்கு ஒரு நாள் செய்கிறவங்க ஏழு வாழைப்பூ ஏழு விளக்கு வச்சு செய்யணும் தொடர்ந்து 21 நாட்கள் செய்கிறவங்க தினம் ஒரு வாழைப்பூவை மாற்றுங்க டெய்லியும் ஒரு விளக்கு வந்து வைங்க விளக்கு அதே விளக்கை வச்சுக்கலாம் வாழைப்பூ டெய்லியும் மாற்றணும் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு இந்த தீபத்தை வந்துட்டு வராகி முன்னாடி வச்சு செய்யுங்க இந்த தீபம் வந்துட்டு பூஜை ரூமில் வைக்கக்கூடாது உங்கள் வீட்டு ஹாலில் வந்து நீங்கள் வைக்கணும் சரிங்களா உங்கள் வீட்டு ஹாலில் வந்துட்டு நடு ஹாலில் ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வைங்க அங்கே வந்துட்டு வராகி அம்மனோட பிக்சர் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து வைங்க அப்படி இல்லைன்னா அம்மாவோட விக்கிரகம் இருக்குன்னா அது கொண்டு வந்து வச்சு நீங்கள் அதை செய்யலாம் இதுதான் அந்த ஆப் நான் சொன்னலைங்க தமிழ் கலண்டர் அந்த ஆப் வந்து என்னோட செல்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தங்காட்டி அது அப்படி இருக்குது நீங்கள் வராகியை வந்து நடு வீட்டில் வச்சு நீங்கள் செய்யலாம் வராகி படம்லாம் எங்கள் வீட்டில் இல்லை சிஸ்டர் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் இருக்கும் அது வச்சு கூட நீங்கள் இதை செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்துட்டு வீட்டில் யாருமே நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அது ஒரு நாளை மட்டும் தவிர்த்துக்கோங்க வரப்போகிற பஞ்சமியில் கூட நீங்கள் இதை செய்யலாம் ஆடி வெள்ளியில் செய்யலாம் சரிங்களா அதாவது வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறதுங்க நல்லதுன்னு சொல்லியிருக்க இல்லைங்களா ஆடி மாதம் வர ஏதோ ஒரு வெள்ளி ஏன்னா மாதத்தில் ஒரு வாட்டி செஞ்சால் கூட போதுன்றதுனால ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க அப்படி இல்லைன்னா பஞ்சமி அன்னைக்கு செய்யுங்க இந்த பஞ்சமி வந்துட்டு நமக்கு 17ஆம் தேதியும் இருக்குது 18ஆம் தேதியும் இருக்குது நீங்கள் திங்கக்கிழமையிலையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் செய்யலாம் ஏதோ ஒரு நாளில் வந்து நீங்கள் செய்யலாம் பஞ்சமி அன்னைக்கு சரிங்களா ஏன் பஞ்சமி அன்னைக்கு செய்கிறேன்னா பஞ்சமி வந்து நமக்கு கிடைச்ச வரம் நம்ம என்ன கேட்டாலும் வராகி வந்து இந்த பஞ்சமி அன்னைக்கு நிச்சயம் நமக்கு செய்வாங்க அதனால் பஞ்சமி அன்னைக்கு செய்யுங்க அப்படிங்கிற ரெண்டு நாளும் பஞ்சமி இருக்கனால பஞ்சமி டேஸில் செய்யுங்கன்னு சொல்கிறேன் மற்ற நாட்கள் பஞ்சமி நாளில் செய்ய முடியாதவங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியில் செஞ்சாலும் சரி இல்லை மற்ற வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செஞ்சாலும் சரி மாதத்தில் ஒரு நாள் செய்கிறவங்க அந்த வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா
சரி ஓகே, இந்த தீபம் வச்சாச்சு, இந்த வாழைப்பூ என்ன பண்ணுறது? இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க. அதாவது நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க, ஒரு மணி நேரம் இந்த விளக்கு எரியணுங்க. ஒரு மணி நேரம் கழித்து அதை நீங்கள் ஒரு பூ வச்சு நீங்கள் கையாமத்திடுங்க. ஒரு மணி நேரம் கழித்து அந்த வாழைப்பூவை எடுத்து உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இதை டெய்லியும் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அடுத்த நாள் எடுத்து வச்சு நீங்கள் கொடுத்தாலும் சரி, இப்படி வந்து செய்யுங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு மகத்துவம் இருக்குங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பஞ்சமி அன்னைக்கு செஞ்சாலும் சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சாலும் சரி, சுக்கரஹோரை பார்த்து அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த தீபம் வைக்கணுங்க. ஒரே நாளில் செய்கிறவங்க ஏழு தீபம் ஏழு வாழைப்பூ ஒரே நாளில் வச்சு எடுத்து முடிச்சுருங்க. டெய்லியும் 21 நாட்கள் செய்கிறவங்க தீபம் அதே தீபத்தை உபயோகப்படுத்தலாம். வாழைப்பூ டெய்லியும் மாற்றணும். பச்சரிசியும் நீங்கள் அதே பச்சரிசி 21 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாழை இலையும் வாழைப்பூவும் டெய்லியும் வந்து நீங்கள் மாற்றணும். அதை வந்து தானமாக கொடுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சுக்கரஹோரை பார்த்து ஒரு மணி நேரம் அந்த சுக்கரஹோரையில் நம்ம அதை செய்யணும். அதுதான் இதோட பலனே கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த தீபம் வந்து எந்த எண்ணெயில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். நார்மலாக விளக்கு கூத்துற நல்லெண்ணெயே போதும். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் நெய் தீபம் போடலாம். இது மட்டும் பண்ணுங்கள், மற்ற எண்ணெயெல்லாம் வந்து வேண்டாம். இந்த மாதிரி முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி இருக்குங்கிறது ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேங்க. அதுவரை உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.